பாக்கியராஜ் அந்த ஆள் மேலே நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம் வர்றதுக்கு சீன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்க மாட்டார். முதல்ல ஒரு சீனை வச்சு அவன் தப்பான ஆள் அப்படின்னு இந்த ஆளை முதல்ல உணர வச்சு திருப்பி என்ன தெரியுமா ஃபீல் பண்ண வைப்பார், இல்லை இல்லை அவன் சரியான ஆள் தான், நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ணும்போது இப்போ அந்த ஆள் மேலே விருப்பு அதிகமாக இருக்கும். பெப்பர்ஸ் தொலைக்காட்சியின் பெருமை மிகு நேயர்களே, நாம் டார்லிங் 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 காதல் படம் அதை சுவைத்து கொண்டிருக்கிறோம். பாக்கியராஜ் மீது பூர்ணிமா ஜெயராமனுடைய மனம் கரிசனம் கொண்ட உடனே நல்ல மனுஷன் உடனே ஒரு டைரி எழுத தோணுது. எந்த அளவுக்கு பாக்கியராஜ் மேலே இந்த அம்மாவுக்கு நல்ல எண்ணம் நல்ல இரக்கம் பிறந்திருந்தால் இன்னும் லவ் வரல, அவன் ஒரு நல்ல மனுஷன், தேவையில்லாமல் முன்னாடி தன்னை லவ் பண்ணி சீண்டிட்டான் அவ்வளோதான், மற்றபடி அவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரி எழுதுகிறாங்க. பாக்கியராஜ் மீது நல் மதிப்பு கொண்ட வார்த்தைகளை வச்சு ஒரு டைரி எழுதுகிறாங்க. சுமன் தன் நண்பர்களோடு அந்த பங்களாவுலவும் தங்கியிருக்காப்புல, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே பணக்கார வீட்டு பையங்க வசதியானவங்க. இப்போது சுமன் தன்னுடைய ஷூவுக்கு பாக்கியராஜ பாலிஷ் போட சொல்லுவார். பாக்கியராஜ் மேலே இப்போ தான் பூர்ணிமாவுக்கு ஒரு நல்ல விருப்பு வருது, நல்ல மனுஷன்ட்டு. ஆனால் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற சுமன் இப்படியெல்லாம் பாக்கியராஜ் மேலே ஆதிக்கம் செலுத்துறது பூர்ணிமாவுக்கு பிடிக்குமா? அது மட்டும் இல்லை, ஷூவுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தப்புன்ட்டான்னு சொல்லி பாக்கியராஜா அவரை அடிப்பார். அவர் அடித்தா மட்டும் போதாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து அடிப்பாங்க பாக்கியராஜை. இதை பார்க்கின்ற பூர்ணிமாவுக்கு எப்படி இருக்கும், சே அவன் என்ன தான் நம்ம வீட்டு வேலைக்காரன் இருந்தாலும் பாக்கியராஜும் ஒரு ஒரு செல்லமாக வளர்ந்த பிள்ளை, தான் கூட ஒரு நல்ல நட்பாக பள்ளிக்கூடத்தில் படித்தவன், தன் மீது ஒரு நல்ல மரியாதை கொண்டவன், தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து பாக்கியராஜை அடிக்கும்போது பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதில் என்ன லட்சம் எப்படி அவர் கட்டுக்கிடுவாங்க பாக்கியராஜை பார்த்து, ஏ என்னடா சண்டைக்கு வரியா முறைக்கிற கராத்தே தெரியுமாடா உனக்கு, ஏய் உனக்கு கராத்தே தெரியுமான்னா பாக்கியராஜுக்கா கராத்தே தெரியாது, ஏற்கனவே பூர்ணிமாவையும் தோழிகளையும் ஒரு கராத்தே குரூப்போட சண்டை போட்டு காப்பாற்றியிருக்காரு, அது பாக்கியராஜுக்கு தெரியும் பூர்ணிமாவுக்கு தெரியும் படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸு நமக்கு தெரியும். என்னை பார்த்தா நீ கேட்டேன்னு சொல்லி பாக்கியராஜ் கராத்தே எனக்காடா தெரியுமான்னு கேட்டேன்னு சொல்லி அடிக்க போகும்போது பார்ப்பார் அங்கே பூர்ணிமா என்ட்ரி. பூர்ணிமாவை பார்த்தோன்னா பாக்கியராஜ் அந்த வீரத்தை கைவிட்டுருவார். இந்த நிலைமையில் பாக்கியராஜோடைய உணர்வை பார்த்து பூர்ணிமா ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இரக்க உணர்வோடு பார்ப்பது, பிறகு சுமனை அப்படி தனியாக அழைச்சிட்டு போய் இங்கே பாருங்க, அவன் பாக்கியராஜ் வந்து கேரக்டர் பேர் ராஜா, ராஜா எங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவர், இந்த வீட்டில் அவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் அவரை இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல சுமன் வந்து இந்த பாரு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படி தான் வச்சுருக்கணும், அதெல்லாம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் அது வேறு, நீ கொஞ்சம் கீப் குவாய்ட்ன்ட்டு போயிடுவார். இந்த காட்சியில் தான் முதல் முறையாக பூர்ணிமாவுக்கு தான் கட்டிக்க போகிற சுமன் மேலே ஒரு வெறுப்பு ஸ்டார்ட் ஆகும். பாக்கியராஜ் மேலே ஏற்கனவே விருப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கதை எப்படி நகர்த்துறாரு பாருங்க. செவுத்து சாயம் பூசுற மாதிரி பூசிருக்கேன், அறிவில உனக்கு? சாரி சார், நான் எப்போ என் ஷூஸ் கூட வெளியே கொடுத்தா பாலிஷ் போடுவேன், சரியா பழக்க இல்லாதனால இப்படி ஆயிருச்சு. ஓஹோ, துரை நீங்களே வெளியே போய் தான் பாலிஷ் போடுவீங்களோ? அப்படின்னா நாலிலிருந்து இந்த வேலை எங்கிட்ட கொடுக்காதுன்னு இன்டெரக்டா சொல்றேன். அப்படி இல்ல சார், நம்ம என்னாச்சு பாலிஷ் போட்டுருக்கான் பாருமா, பெயிண்ட் வச்ச மாதிரி எழுதுறா. காலையில என் பேண்ட் இதே மாதிரி தான் கருத்தேன், ஷூக்கு ஒழுங்கா பாலிஷ் போட தரல, உனக்கெல்லாம் நேரோ பேண்ட் ஸ்லிப் அண்ட் ஷூ. நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன்மா, இவன் பிஹேவியரே டிரைவர் மாதிரி தெரியல, பெரிய ரொமான்டிக் ஹீரோ நடப்பு உரைக்கிறாமா, நம்மளையா உரைக்கிறாமா, ஏண்டா எங்களையா முறைக்கிற கராத்தா நான் என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்போ கூட தாங்க மாட்டான், விட விட.
மிஸ்டர் அசோக் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக் அவர் சின்ன வயசுல என் கூட படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணனா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றதை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இல்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல அவங்க கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம், அவங்க அப்பா உங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட், சோ அந்த லெவலில் தான் அவன் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டினா நம்ம கூட பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட். ஏற்கனவே கதாநாயகி பூர்ணிமாவுக்கு தனக்கு கணவனாக போகிற ஃபிக்ஸ் பண்ணி பேசப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் சுமன் மேலே ஒரு முதல் வெறுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தன்னையே ஒருதலையாய் காதலிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோ பாக்கியராஜ் மேலே இந்த அம்மாவுக்கு ஒரு இரக்கமான ஒரு அன்பான உணர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுமன் மேலே வெறுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாக்கியராஜ் மேலே விருப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில் அடுத்த காட்சியை வைக்கிறார் பாருங்க பாக்கியராஜ். இந்த சுமன் அவர் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து நல்லா லிக்கர் ட்ரிங்கிங் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த லிக்கரை பரிமாறுற வேலை யார் கொடுத்துருக்காங்கன்னா பாக்கியராஜ் கொடுத்துருக்காங்க. இதை பூர்ணிமா அப்படி மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. பார்த்தா பாக்கியராஜ் ரொம்ப கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டே ஊற்றி கொடுக்க சொல்கிறாங்க. பாக்கியராஜும் அதை கொடுத்துட்டு, சரி என்ன செய்ய, பணக்கார வீட்டுக்குள்ளே வேலையாகிட்டோம், அவங்க செய்ய சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லி இவர் அப்படி லிக்கர்களை ஊற்றி கொடுத்துக்கிட்டு வச்சிட்ருக்காரு. பூர்ணிமா பாக்கியராஜான்னு தனியாக கூப்பிட்றாங்க. பாக்கியராஜ் இந்த வரேன் அப்படின்ட்டு போகும்போது சுமன் எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. ராதா அம்மா கூப்பிட்றாங்க, நான் என்னென்னு கேட்டு வரேன்னா, ஆ போ போ போயிட்டு வா போ. அங்கே போனால் பாக்கியராஜ், என்ன ராதா அம்மா என்ன கூப்பிட்டீங்கண்ணா, என்ன எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, ஆமா அல்லது இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். பாக்கியராஜ் பாக்கியராஜ் பாருங்கள், என்ன எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க, ஆனால் உங்களை கட்டிக்க போகிற சுமன் குடிக்கலை அப்படிம்பார். ஆனால் சுமன் குடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு அவள் பார்த்துக்கிட்டேன். சரி பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், குடிக்கிறாங்க இல்லைன்னு. எல்லாரும் நிறையா குடிக்கிறாங்க, சுமன் மட்டும் கொஞ்சமாக குடிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சரி நீங்கள் போங்க. அப்படி போன உடனே அங்கே என்ன நடக்குது, எல்லாருமா சேர்ந்து பாக்கியராஜ அவரையும் குடிக்க வைக்கிறாங்க. அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனாலும் குடிக்க கம்பல் பண்ணுறாங்க. பாக்கியராஜும் கொஞ்சம் குடிச்சிடுறாரு. குடித்த உடனே இவர் குடியில் கொஞ்சம் உளர்றாரு. இதை அவங்க ரசிக்கிறாங்க. இவரை உளர வச்சு ரசிக்கிறத பூர்ணிமா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவரை ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. இவர் அந்த சூழ்நிலையிலையும் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாடும்போது இப்போ பூர்ணிமாவுக்கு எப்படி இருக்கும், இந்த சூழ்நிலையில் கூட தன்னை நினைத்து கொண்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு தான் பாடுதான்னு நினைக்கும்போது பூர்ணிமாவுக்கு எப்படி இருக்கும். ஆக இந்த காட்சிகளில் மேலும் சுமன் மீது பூர்ணிமாவுக்கு வெறுப்பு அதிகரிக்கிறது, பாக்கியராஜ் மீது விருப்பு அதிகரிக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காட்சியை கொண்டு போகிறாங்க. எப்படி இந்த லவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது பாருங்க. ஐயோ என்னங்க இது, தண்ணி ஊற்ற வெறியதே ஊற்றுறீங்க. தண்ணி ஊத்துறதுக்கு இது என்ன உள்நாடு சாக்காரு, திஸ் இஸ் ஃபாரன் மேன், ஒரே கல்பாடி. என்ன யோசிக்கிற, சாப்பிடு. தட்ஸ் குட், சாப்பிடு சாப்பிடு. நெஞ்சரி மொத்தம் அப்படிதான்மா இருக்கும், ஒரு ஸ்மால் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். குடி குடிமா குடி, சொர்க்கம் தெரியும் பாரு. பாத்து பாத்து அப்படியே அடி அப்படியே அடி. ஆ தட்ஸ் குட் குட். நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா, உன்னதான்டா யாராவது லவ் பண்ணிருக்கியான்ற. மை மை லவ் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட்
I love 10 years. Child, I love. பத்து வயசு பொண்ணா. I love 10 years. You villain. I love sacrifice. I love sacrifice. My driver, you பணக்கார. I sacrifice my love. I sacrifice all my life. I sacrifice. அடடடடடடடடா. மாவும் தெய்வீக காதல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏய், யார் அந்த பொண்ணு? வேணுமா? வேணா. உன் காதலி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்போ எங்க இருந்தாலும் பாடுகின்ற பாட்டை பாடு. எங்க இருந்தாலும் வாழ்க பாடு. Come on, start the song. பாடு. வாழ்க. துடியோட பாடு. எங்க இருந்தாலும் வாழ்க. You want Mr. Ashok? Shut up. Thank you. இது கிளைமேக்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு நிகரான காட்சி. எப்படின்னா, பூர்ணிமா ஜெயராமனுக்கும் சுமனுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி மாப்பிள்ளையாக மணமகனாக மணமகளாக ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் பட்டணத்திலிருந்து பூர்ணிமா அப்பா செந்தாமரையும் சுமனுடைய அப்பா வி கோபாலகிருஷ்ணனும் அவங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அங்கேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஊட்டியில் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் இருக்குது, நாங்கள் தான் போக முடியாது. எம்மா பூர்ணிமா, நீ உன்னுடைய வருங்கால மாப்பிள்ளை சுமனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரிசப்ஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ணு அப்படின்னு அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதன் பேரில் பூர்ணிமா தன் வருங்கால கணவன் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்ட சுமனை அழைத்து கொண்டு காரில் ஊட்டியில் நடக்கக்கூடிய அந்த மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போகணும். இதுக்கு டிரைவர் யார்? பாக்கியராஜ். இப்போ பாக்கியராஜ் கார் ஓட்டுறாரு, அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. காட்சியை என்ன அருமையாக சிருஷ்டிக்கிறார் பாருங்க. போகிற இடத்துல இடி மழை மின்னல், அந்த மழையில் இவங்க கார் மாட்டிக்குது, பிரேக் டவுன் ஆயிடுது. சரின்ட்டு டிரைவருங்க முறையில் பாக்கியராஜ் இறங்கி அந்த பேனட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே மெக்கானிக் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுமனுக்கு எரிச்சி எரிச்சலாக வருது. ஏய், என்னப்பா சீக்கிரம் முடியுமா முடியாதா? வண்டி கிளம்பி அங்கேருந்து வரும்போதே வண்டி சரியாக இருக்கா, ரிப்பேர்லாம் இல்லாமல் இருக்கா, பெட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வர்றது இல்லையா அப்படின்னு சுமன் திட்டும்போது பாக்கியராஜ் இன்னசென்ட்டாக அவரை பார்க்குறதும், இதை காரில் உட்காந்துருக்க பூர்ணிமா பார்க்குறதும், ஏற்கனவே பூர்ணிமாவுக்கு சுமன் மேலே வெறுப்பு கூடிக்கிட்டு இருக்கு, பாக்கியராஜ் மேலே விருப்பு கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காட்சியை பாருங்கள். சரின்ட்டு சுமனுக்கு இருப்பு கொள்ளலை. பாக்கியராஜ்கிட்ட கேட்காரு, ஏய் டிரைவர், இன்னும் எவ்வளோ நேரம் பார்க்கும்? நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்றேங்க. நீ சொல்கிறத பார்த்தா சீக்கிரம் நடக்காது அப்படின்ட்டு பூர்ணிமாவை சுமன் கூப்பிடுறாரு. பூர்ணிமா வா, அந்த பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ரெண்டு பேரும் அங்கே போய் கொஞ்சம் தலையெல்லாம் துவட்டிக்கிட்டு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இவன் அதுக்குள்ளே சர்வீஸ் பண்ணட்டும்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே போகிறாங்க. ஏயா, சாயந்தரம் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போனால் நைட்டு தான் திரும்பி வர போகிறோன்னு காலையில் தெரியும்ல, லைட்டு டைனமோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கூடாது, நடுவில் வந்து லைட் எரியலன்னு சொல்லி கழுத்து இருக்கிறியா? சே,
சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா, 1.5 மணி நேரமா ஏதாவது சொல்லு. ஏயா, அதோ லைட் எரியுது, யார் வீடு அது? ஐயோ, அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களோ. டிராவலர்ஸ் பங்களாவா? அதா வண்டி இப்போ ரெடி ஆகுது போல இருக்கு. வா, டிவில போயிருக்கோம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் வண்டிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன்ட் பி ஸ்டூபிட் ஐஸ், டாப் எல்லாம் ஓட்ட போல இருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கை காலெல்லாம் நிறைச்சிரும். இறங்கி வா. யோ, நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம், வண்டி ரெடி ஆச்சு, வந்து கூடு. சரி, கம் ஆன். அங்கே போன இடத்துல ஒரு டவல் எடுத்து சுமன் தன்னை துவட்டி தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டு பூர்ணிமாவை பார்க்குறாரு. பூர்ணிமா சேலையோடு நனைஞ்சு மலையில் அப்படி அடஹாண்டு இவர், சரி நீ அந்த போர்வை எடுத்து கட்டிக்கிட்டு நீ சேலை துணிமணியெல்லாம் கொஞ்சம் உலர்த்தி போடு, போட்டு ஒன்று சரி பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா அடுத்த ரூமுக்கு போயிட்டு அந்த டோரை சாத்திக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய இடத்து பிள்ளையாச்சே, தலையெல்லாம் துவட்டிட்டு மழை நேரம் கோட்டில் வச்சுருந்த ஒரு மது பாட்டில் எடுத்து ஊற்றி அப்படி சாப்பிட்டுக்கிட்டே சுமனுக்கு அப்படி பார்க்குறாரு. அடுத்த ரூமில் தான் பூர்ணிமா ட்ரெஸ் மாற்றுறாங்க. இவர் கட்டிக்க போகிற மனைவி தான், ஆனாலும் இவருக்கு புத்தியை பாருங்கள், நைஸாக அவங்க ட்ரெஸ் மாற்றுறத போய் எட்டி பார்க்க போவார். அங்கே பூர்ணிமா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த டோர்லேருந்து யாரோ தன்னை பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீலிங் தெரிஞ்சு இவங்க விருட்டுன்னு கதவை தள்ள போகிறாங்க. அதுக்குள்ளே சுமன் சுதாரித்து ஓடி போய் ரிலாக்ஸாக ஒருத்தன் ஒரு இடத்துல உட்காந்து மது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி கேஷுவலாக உட்காந்துக்கிறாரு நடிப்பு. இப்போ கதவை திறந்து பார்த்த பூர்ணிமா, அங்கே சுமன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் தான் நம்மளை எட்டி பார்த்துருக்கணும், அங்கே வேறு ஆள் கிடையாதுன்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ண, அவன் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எங்கே மது ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. இப்போ பூர்ணிமா ஜெயராமனுக்கு கட்டிக்க போகிற கணவன்னா கூட அவன் மேலே எப்படி இருக்கும், ஏற்கனவே வெறுப்பு ஆரம்பிச்சிருச்சு, இது உச்சக்கட்ட வெறுப்பு. தலைய தோட்டல பரவாயில்ல, நான் வீட்டில் போய் தவிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயா? அவன் வண்டி ரெடி பண்ணுறதுக்குள்ள விடிஞ்சு போ, தலைய தோட்டு. பாரு, ரொம்ப நேரம் ஈரப்படல இருந்தால் ஜுரம் வரும், அட்லீஸ்ட் இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு சாரி பிளவுஸ் புழிஞ்சு காயப்போடு. அந்த சுமன்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பூர்ணிமா கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியில் வந்து அங்கே மெக்கானிக் சர்வீஸ் காரில் பண்ணிக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு கூடிய பாக்கியராஜை கூப்பிட்டு, வாங்க நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம்னு சொன்னோன்னே, பாக்கியராஜ் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் யதார்த்தமாக, மாப்பிள்ளை சுமன் வரலை அப்படின்னா, இல்லை அவர் இல்லை நம்மளும் தான் போகிறோம்னு சொன்னோன்னே, முதலாளி அம்மா வச்சு இவங்க சொல்கிறது தானே கேட்கணும், பாக்கியராஜ் பாருங்கம்மா கொஞ்சம் தூரம், நான் வேணால் அந்த அங்கே பக்கத்து வீட்டில் வாட்ச்மேன்ட்ட சைக்கிளை வாங்கிட்டு வரேன், அந்த சைக்கிளில் அந்த மன்றம் ஒன்றா போயிடலாம்னு சொல்லி பாக்கியராஜ் சைக்கிளை வாங்கிட்டு வந்து பூர்ணிமா நனைஞ்ச புடவையோட பின் சீட்டில் உட்கார பாக்கியராஜ் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். வண்டியை ஓட்டிகிட்டு போனால் மழை, பின்னாடி உட்கார்ந்துருக்க பூர்ணிமா ஜெயராமனுடைய அந்த முந்தானை தலைப்பு சைக்கிள் வீலில் மாட்டிக்க வண்டி கீழே விழுந்து ரெண்டு பேரும் கீழே விழ, இவன் அப்படியே பாக்கியராஜ் உயிரே போனது மாதிரி, ரதமா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி, அதாவது காதலிச்சார் அது ஒரு பக்கம், இன்றைக்கி வேறு யாருக்கோ கல்யாணம் போக போதுனா கூட அந்த முதலாளிங்கிற பாசம், அந்த மனிதாபிமான பாசம் அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் ஃபீல் பண்ணி பூர்ணிமாவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதாவது எந்த பாக்கியராஜை நம்ம வேண்டாம்னு ஒதுக்கணுமோ
அவன் என்ன அழகா நம்மை அன்போடு அரவணைத்து செல்கிறான். எந்த சுமனை நம்ம விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னோமோ அந்த சுமனுடைய புத்தி எப்படி இருக்குது பாருன்னு ஃபீல் பண்ணி, அப்போ நம்ம செலெக்ஷன் ராங்காலாம் இருக்குன்னு சொல்லி தனக்குத்தானே அந்த மைண்டு டென்ஷன், அந்த மனக்குழப்பத்தில் பூர்ணிமா மயங்கி விழப்போக பாக்கியராஜ் தோல் மேலே சாஞ்சுக்குவாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் பாக்கியராஜ் பூர்ணிமாவை அந்த மலையில் தூக்கிக்கிட்டு அப்படி நடந்தே பூர்ணிமாவுடைய சொந்த வீட்டுக்கு போவார். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இன்னும் வண்டி ரெடி ஆகலீங்க. பரவாயில்ல, நடந்தே போலாம். இல்லைங்க, மழை வேற பெய்து, 7-8 மைலுக்கு மேல போகணுங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? அப்ப அவரு வேண்டாம், நடங்க. இல்லைங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. நான் போய் வாட்ச்மேன் சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளே போயிடலாம். இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு. இங்கே நின்றுனா மறுபடியும் யாரா வந்து இதே மாதிரி கலாட்டம் பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. அப்போது இந்த காட்சியில் இடம்பெற்ற பூர்ணிமாவனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ச்சே, ஒரு அயோக்கியனையாக நம்ம மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தோம், நம்ம அப்பா அம்மா பேச்சை கட்டுட்டு கல்யாணம் பண்ண போனோம், ஆனால் அந்த பாக்கியராஜ் சின்ன வயசுலேருந்து இன்னும் அன்பு மாறாமல் இத்தனைக்கு நம்ம அவனை எத்தனை முறை இன்சல்ட் பண்ணியிருக்கோம், நான் உன்னை லவ் பண்ணலை வேறு சொல்லியிருக்கோம், இதையும் தாண்டி இன்னமும் நம்மளுடைய நலனில் அக்கறை செலுத்துகிறாம்னா பாக்கியராஜ் அல்லவோ மனிதன் அப்படின்னு அந்த பூர்ணிமாஜி அவனுடைய உள்ளத்தில் எழுவதற்கு இதை விட என்ன காட்சி வைக்கணும்? படமாக்க போகிற லொக்கேஷனை கூட ஒரு இடம் பார்த்துட்டு அந்த லொக்கேஷனையும் ஒரு கேரக்டராக்கி அந்த லொக்கேஷனுக்கு தகுந்தப்பல காட்சியை மாற்றிய வரலாறுகளெல்லாம் பல உண்டு.